வணக்கம் மாணவர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஸ்கூல் வந்தாச்சா நேற்றைய பாடம் வந்து நம்ம என்ன பார்த்தோம் சுற்றுச்சூழல் பாடம் பார்த்தோம் இன்னைக்கு ஒரு புது பாடம் பார்க்க போறோம் சரி எல்லாரும் காலையில குளிச்சு சாப்பிட்டீங்களா தம்பி நேத்தியா நீ ஸ்கூல் வரல என்ன செய்யுது உடம்பு சரியில்லையா ஏன் என்ன பண்ணிடுச்சு ஜரமா டாக்டர்கிட்ட காமிச்சியா சரி உடம்ப பத்திரமா பாத்துக்கோப்பா சரி நம்ம இப்ப வீட்டுக்கு எல்லாம் வர்றாங்க வயசானவங்க பெரியவங்களெல்லாம் எப்படி நீங்க வரவேற்பீங்க நம்மளோட தமிழர்களோட சிறந்த பண்பாடு வரவேற்கிறது தான் என்ன செய்வோம் யாரையும் வந்தா வாங்கன்னா அன்போடு உபசரித்து அவங்கள உட்கார வச்சு முதல்ல குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொடுத்து உட்காருங்க தண்ணி குடிங்க சாப்பிடுங்க அப்படின்னு உபசரிக்கணும் அதெல்லாம் நீங்க செய்வீங்களா சின்ன பிள்ளையிலேயே இந்த நல்ல பழக்கங்களெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் உடம்பு முடியாதவங்கள பார்த்தா என்ன கேட்பீங்க உடம்பு இப்போ தேவலாமா நல்லா இருக்கா இப்ப சொல்லுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்ன தாவரங்கள் பார்த்தோம் விலங்குகள் பார்த்தோம் கடல் பார்த்தோம் நம்மள சுத்தி உள்ளதெல்லாம் பார்த்தோம் நம்மளை பத்தி பார்க்கலையே இன்றைய பாடம் நமது உடல் எனது உடல் அதுல என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க எனது அற்புதமான உடல் அது என்ன அற்புதம் நமக்கு என்ன யானை மாதிரி நீளமான துதிக்க இருக்கா ஒட்டகச்சிவிங்க மாதிரி நீளமான கழுத்து இருக்கா அப்படி என்ன சிறப்பு அற்புதம்னு கொடுத்துருக்குறாங்க நீங்க தான் அந்த அதுக்கு பாயிண்ட் சொல்ல போறீங்க இப்ப இறைவன் படைத்த எல்லாவற்றிலையுமே நம்ம ஒரே ஒரு விதத்துல மட்டும் வித்தியாசப்பட்டிருக்கிறோம் அது என்ன வித்தியாசம் மனிதன் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்களா சிரிக்க தெரிந்த உயிரினம் எது ஆடு சிரிக்குமா மாடு சிரிக்குமா கோழி சிரிக்குமா எது சிரிக்கும் வெரி குட் கரெக்டா சொன்னீங்க மனிதனால் மட்டும்தான் சிரிக்கவும் சிந்திக்கவும் முடியும் நம்ம தாவரங்கள் விலங்குகள்ல இருந்து வேறுபடுறது சிரிப்பு சிந்தனை திறன் தான் நம்ம வேறுபடுறோம் நம்மளுடைய பாடம் எனது அற்புதமான உடல் இதுல என்ன அற்புதம் இருக்கு இந்த நம்ம உடலை பத்தி என்னென்ன பார்க்க போறோம்னு இன்றைய பாடத்துல நம்ம பார்க்க போறோம் இன்றைய பாடம் வந்து நான் நடத்துறது மட்டும் இல்ல நீங்களும் நம்மளும் சேர்ந்து கத்துக்க போறோம் என்ன தெரியுமா அந்த தலைப்புகளையே நீங்க உங்கள் வாயிலால்தான் நான் கொண்டுகிட்டு வர போறேன் இப்போ பாருங்க நான் ஒன்னு உங்களுக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு ரொம்பவும் பிடித்த விளையாட்டு நீங்க டிவியெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா என்ன பார்ப்பீங்க டிவியில உங்களுக்கு என்ன தெரியும் சுட்டி டிவி தானே பார்ப்பீங்க சுட்டி டிவியில வர்ற ஒவ்வொரு விளையாட்டை பத்தி சொல்லுங்க ஒவ்வொரு என்னென்ன விளையாடுவீங்க என்னென்ன பாப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க இதை பாருங்க இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியும் பீம் தானே சோட்டா பீம் லட்டு லட்ட சோட்டா பீம் எப்படி சாப்பிடுவாரு பாத்திருக்கீங்களா சுவைத்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாரா அது ஏன் சொல்றாரு சிலருக்கு அந்த டிவிலயோ ஸ்வீட் கடை பக்கமோ பானாலே நம்ம போறோமா அப்ப போறப்பவே என்னத்தை எப்படி சொல்லுவாங்க அவங்க ஆகா நாக்கில எச்சு ஊறுது அப்படிம்பாங்க இதுதான் நம்ம பாடத்தோட பாயிண்ட் சுவைத்தல் புலன்கள் உடல்ல எல்லா உறுப்புகள் இருந்தாலும் வெளி உலகின் ஜன்னல் ஐந்து புலன்களை சொல்றாங்க எதாவது தெரியுமா சொல்றாங்க கண் காது மூக்கு நாக்கு தோல் நம்ம உடல்ல உள்ள தோல் இந்த ஐம்புலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் இது எதோட சம்பந்தப்பட்ட புலன் நாக்கு அதுக்கு அடுத்தது பாருங்க ஆஹா நம்ம ஸ்கூல்ல தோட்டத்துல பூத்த பூ இது என்ன பூ மல்லிகைப்பூ இத பார்த்தோடனே உங்களுக்கு எப்படி எப்படி சொல்லுவீங்க நல்ல வாசாடிக்குதே அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா கடத்தரில் போயிட்டு இருக்கிறோம் அப்ப ஹோட்டல்ல இருந்து எப்படி வாசனை வந்ததுன்னு என்ன சொல்லுவீங்க ஆஹா நல்ல வாசனை அம்மா போய் சாப்பிட்டு போவோமா அப்படின்னு கேட்பீங்கல்ல அந்த ஹோட்டல்ல என்னது சமைக்கிறான்னு உங்களுக்கு உணர்த்துறது எது மூக்கு மூக்கு தான் நம்மளோட ருசி ருசியை சொல்லுவது நாக்கு இந்த மனத்தை சொல்லுவது மூக்கு இப்ப கவனிங்க நம்ம ரோட்ல போறோம் ட்ரெயின்ல போறோம் எல்லா இடத்துலயும் எல்லாரும் பாத்தீங்கன்னா தான் இருப்பாங்க என்ன செய்யறாங்க இத மாட்டிருக்கிறாங்களே இது என்னது இதன் மூலியமா அவங்க என்ன கேக்குறாங்க உங்க வீட்லயும் நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்களா இது இது என்னது ஹெட்செட் ஹெட்செட் இத போட்டு என்ன கேட்பாங்க பாட்டு கேட்பாங்க அப்புறம் எங்கேயோ ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்பா வெடி சத்தம் அப்படின்ட்டு உடனடியாக நம்ம என்ன செய்வோம் காதை பொத்துவ அப்ப அந்த அதிகமான நம்ம காதலையும் இவ்வளவு தான் கேட்கணும்னு ஒரு அளவு இருக்கு அதை தாண்டும் போது நம்ம ஒரு வெடி வைக்கிறாங்கன்னு ஓடி போய் ஒரு பக்கம் ரெண்டு காதையும் பொத்திக்குவோம் அப்ப என்ன அர்த்தம் அதிக ஒளி நம்ம காது கேட்க கூடாது அப்படின்னு நம்ம பொத்திக்கிறோம் அப்ப காதுகளால் கேட்கிறோம் மூக்கால் முகர்கிறோம் நாக்கால் சுவைக்கிறோம் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு போன் வருது பாத்துக்கிறேன் ஹலோ நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு பரவாயில்ல பாரியில இருக்கீங்க அவங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சு நீங்க வீடியோ காலில் வந்துட்டீங்க நான் ஒரு கிளாஸ்ல இருக்கேன் நாளைக்கு பேசுறேன் என்னோட ஃப்ரெண்டு தான் பேசுறாங்க அவங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சு அவங்க வீடியோ காலில் வந்துட்டாங்க அறிவியல் எவ்வளவு முன்னேறி இருக்கு பார்த்தீங்களா ஒரு இடத்துல இருந்து எட்டி உள்ளவங்கள நம்ம அந்த போன்ல நான் எதால பார்த்தேன் கண்ணால பார்த்தேன் நீங்க கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லிக்கிறீங்க நாளைக்கு இந்த படம் போடுறான் பாப்பமா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா வீட்டுக்கு போனாலே நீங்க எல்லாம் என்ன பாக்குறீங்க பொழுது டிவி தான் பாக்குறீங்க எதால பாக்குறீங்க கண்களால் பார்க்கிறோம் காதுகளால் கேட்கிறோம் மூக்கால் முகர்கிறோம் நாக்கால் சுவைக்கிறோம் இன்னும் ஒன்னே ஒண்ணு என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம் ஆமா அதுதான் தோல் நம்ம உடல்ல உள்ள உறுப்புகள்ல மிகவும் அந்த புலனுறுப்புகள்ல மிகவும் பெரியது தோல் இந்த தோளால நீங்க தோலுக்கு என்ன இதுக்கெல்லாம் ஒன்று சொன்னோம் அதுக்கு என்ன சொன்னோம் அதுக்கு எந்த பொருளும் இல்லாத உணர்த்து உணர்த்தது உணர்றோம் நம்ம நல்லா காத்தடிக்குதுன்னு சொல்றோம் வெயில் சுட்டு கொளுத்துது கருத்தே போயிட்டா நான் வெளியில போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அப்ப சூடு மென்மை சொர சொரப்பு மென்மையானது சுத்தமானது இந்த மாதிரி உணர்றதை நம்ம எப்படி சொல்றோம் இப்போ பஸ்ல போறோம் முண்டி அடிச்சுக்கிட்டு ஏறுறோம் ஒரு அம்மா நல்லா வச்சு புடவை கிட்டிருந்தா வச்சுக்கலாம் நம்மளை கீறிடும் உடனே அது நமக்கு எப்படி தோல் தான் நம்மள உணர்த்துது ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் எது தோல் தான் நம்ம மூளைக்கு அந்த தகவலை உணர்த்துது இந்த மாதிரி உணர்றது தோல் இப்ப என்னென்ன பார்த்தோம் இதை பாருங்க கண் கண்களால் பார்க்கிறோம் காது காதுகளால் கேட்கிறோம் மூக்கு மூக்கால் முகர்கிறோம் நாக்கு நாக்கால் சுவைக்கிறோம் தோல் தோல்ல வந்து உடல் முழுக்கை காமிக்க முடியாது கை விரல மட்டும் காமிச்சிருக்கோம் தோல் தோலால என்ன செய்யறோம் உணர்கிறோம் இந்த ஐந்தையும் ஐ புலன்கள் சொல்றோம் இது வெளி உலகின் ஜன்னல் அப்படின்னு சொல்லுவோம் வெளியில நடக்கிற நிகழ்ச்சிகளை நமக்கு உணர்த்துறது நம்ம இப்போ ஒரு பொருள் விற்கிறான்னு வச்சுக்கங்க ரோட்ல எப்படி நம்ம இது அம்மா மாமா ஐசு வருதுமா ஐசு வருதுமான அங்க வரையிலே நீங்க அம்மாவை கேப்பீங்க எப்படி உங்களுக்கு அது தெரியுது ஐஸ் வர்றது எப்படி தெரியுது காதால ஐஸ் ஐஸ் குச்சி ஐஸ் பால் ஐஸ்ன்னு விற்கிறாங்க இல்லையா அது உங்களுக்கு காதில் விழுவுது கண்ணு கண் எப்படி வேலை செய்யுது அந்த அந்த சீக்கிரம் 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 சொல்றீங்க பாருங்க அதுதான் கண்ணு இப்படி நம்ம ஒவ்வொரு புலநூறுப்பும் நமக்கு வெளியில நடக்கிற விஷயங்களை உணர்த்துறதுனால ஜன்னல்னு எதுக்கு சொல்றோம்னா வெளியில உள்ளதை நம்ம வீட்டுக்கு சவர வச்சு வரிசையா கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க ஜன்னல் வழியாக தான் நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி வெளியில நடக்கிற விஷயங்களை நமக்கு உணர்த்துறது ஜன்னலாக இருக்கிறதுனால இத வெளி உலகின் ஜன்னல் அப்படின்னு சொல்றோம் இப்போ இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்போமா சரி மாணவர்களே ஐம்புலன்கள் பற்றி பார்த்தோம் இல்லையா இப்போ சுவைகள் சுவைகள் பத்தி பார்க்க போறோம் சுவை அப்படின்னா என்ன தெரியுது பண்ணி பாக்குறோம் இல்லையா சாப்பாடு நல்லா இருக்கணும் இல்லையா அம்மா நல்லா சமைக்கலன்னு என்னம்மா சமைச்சிருக்க சாப்பாடா இது அப்படின்னு கேப்போம் இல்லையா அது சாப்பாடு சுவையா இருக்கணும்னா என்னென்ன சுவைகள் இருக்கணும் இப்ப பாருங்க இனிப்பு முதல்ல இனிப்புல இருந்து ஆரம்பிப்போம் எல்லாருக்கும் இனிப்பு பிடிக்கும் இல்லையா இனிப்புக்கு என்ன கொடுத்துருக்கேன் இனிப்பு அதுக்கு அடுத்தது பாருங்க உடனே அதோட எதிர்ப்பதம் கசப்பு கசப்பு இது என்ன காயுது பாகக்காய் இதெல்லாம் கசக்கும் பாகக்காய் கசக்கும் வேப்பெல்லாம் கசக்கும் இதெல்லாம் கசப்பு கசப்பு உடலுக்கு நல்லது கார்பு அப்பா பார்த்தோம் கண்ணுல தண்ணி வருது நமக்கு காரம் கார்ப்பு இல்லையா இட்லி தோசைக்கெல்லாம் காரமா இருந்தா இருக்கும் இல்லையா இது கார்ப்பு இது உவர்ப்பு உப்பு இல்ல பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு போடாம அம்மா விரதத்துக்கு மறந்துட்டு சமைச்சுட்டாங்கன்னா என்ன சொல்றீங்க உப்பே இல்லாது ஒண்ணுமே நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க இல்லையா இது உப்பு உவர்ப்பு இது என்னது வெத்தலையோடு போடுவாங்களே என்ன போடுவாங்க வெத்தலையோடு சேர்த்து பாக்கு பாக்கு துவர்ப்பு இது எலுமிச்சம்பழம் புளிப்பு இப்போ என்ன சொன்னீங்க வேறு என்னென்ன புளிக்கும் எலுமிச்சம்பழம் புளிக்கும் டெய்லி குழம்பு வைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க புளி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா புளிப்பு இது இது இந்த புளிப்பு வந்து நமக்கு ஓரளவு தான் நம்ம உடம்புக்கு இதை எடுத்துக்கணும் ரொம்ப புளிப்பு சேர்க்கக்கூடாது இப்போ பாருங்க இனிப்பு கார்ப்பு உப்பு கசப்பு புளிப்பு ஆறு சுவைகள் ஆறு சுவைகள் நிறைஞ்சு இருக்கும் இப்போ இது சம்பந்தமா ஒரு ஆக்டிவிட்டி பாப்போமா இப்ப நான் என்ன சொல்றீ செய்கிறேன்னு நல்லா கவனிங்க என்ன கூர்ந்து கவனிங்க இதுக்கு என்ன ஐம்புலன்னு நீங்க யூஸ் பண்ணுவீங்க காது வெரி குட் நல்ல வாசனை இதுக்கு என்ன ஐம்பல நீங்க யூஸ் பண்ணுவீங்க இதனால் நாம் உணரும் உணர் முகர்கிறோம் இது என்னது மூக்கு அனைவருக்கும் பிடித்த லட்டு இது என்னது சொல்லுங்க நாக்கு வெரி குட் கரெக்டா சொன்னீங்க அப்பப்பா என்ன சுவை கார்பு கார்பு எதன் மூலியமா நல்லா கவனிங்க இது உப்பு 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 கொஞ்சம் கூட போயிட்டாலும் அதுக்கு ஒரு போற ஆக்டிவிட்டி நான் ஒரு பொருளை காமிப்பேன் அதுக்கு சம்பந்தப்பட்ட சுவைய நீங்க சொல்லணும் சரியா அனைவருக்கும் பிடித்த லட்டு என்ன சொல்லுவீங்க இனிப்பு சமையல் குதவும் பாகற்காய் வெரி குட் கரெக்டா சொன்னீங்க கசப்பு ஜூஸ் போடுற எலுமிச்சம்பழம் சரியாக சொன்னீங்க புளிப்பு அப்பப்பா என்னது கார்பு இது என்னது சமையலுக்கு உதவும் உப்பு உவர்ப்பு வெத்தலையோடு போடுறது எது இதோட சம்பந்தப்பட்ட சுவை துவர்ப்பு இப்போ இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு ஆறு சுவைகளை பத்தி பார்த்தோம் இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம ஐம்புலங்களை பத்தி பார்த்தோம் அதுக்கு அடுத்தது ஆறு சுவைகளை பத்தி பார்த்துருக்கோம் இப்போ எளிய இயக்கங்கள் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் விளையாட்டு விழா வைக்கிறோம் இல்லையா என்னென்ன விளையாட்டுகள் விளையாடுவோம் ஓடுதல் ஓட்டம் அதுல நொண்டி ஓட்டம் சாக்கு ஓட்டம் பொட்டு ஓட்டம் என்னென்னவோ ஓட்டம் ஓடுறோம் அதுக்கப்புறம் தவளை ஓட்டம்னு வைப்போம் உடனே என்ன பண்ணுவாங்க எல்லா பிள்ளையும் கைய அப்படி வச்சுட்டு தவளை எப்படி தத்தி தத்தி போகுமோ அதே போல போவோம் அப்புறம் முயல் ஓட்டம்னு ஒண்ணு வைப்போம் முயல் மாதிரி இப்படி கைய வச்சுக்கிட்டு முயல் மாதிரியே உட்காந்து அப்படி தத்தி தத்தி போவாங்க இல்லையா இப்போ நம்ம உடல் இப்படி அசையுது இந்த மாதிரி எப்படி நம்மளால இப்படி அசைக்க முடியுது மரம் அசைக்குமா அதோட கிளைய வந்து தான் அசையும் நம்மள மாதிரி தனித்தனியா அசைக்க முடியுமா முடியாது நம்ம இப்படி எப்படி அசைக்கிறோம் கை அசைக்கிறோம் கால் அசைக்கிறோம் எல்லாரும் என்ன விளையாட்டு பாப்பீங்க கிரிக்கெட் வெரி குட் கிரிக்கெட் பாக்குறோம் இல்லையா அதுல யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பும்ராவா பும் பும்ரா அப்படின்னு சொல்லுவீங்க எப்படி அவர் பந்து போடுற ஸ்டைலே தனி அந்த அந்த மாதிரி பந்து எப்படி போடுவாரு பந்து எடுத்துக்குவாரு அப்படி துள்ளி துள்ளி குதிச்சு வந்து அப்படி சுத்தி போடுவாரு எப்படி அவரோட கை அப்படி சுத்துது தோனி எப்படி பேட் பண்றாரு கங்குலி எப்படி இப்படி நல்லா விளையாடுறாரு அவங்க கையெல்லாம் எப்படி இப்படி அசைது இந்த கையை மட்டும் இப்படி அசைக்க முடியுது யோசிச்சு பாருங்க நம்மளே இப்போ ஒன்று ரெண்டு சொல்றோம் எப்படி சொல்லுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விரல அசைக்கிறோம் இல்லையா கை அசைக்கிறோம் இல்லையா முட்டி அப்படி அசைக்கிறோம் இல்லையா எப்படி அசைக்கிறோம் எலும்புகள் இணையும் இடம் மூட்டு இப்ப நம்ம பார்க்க போறது மூட்டுகள் இப்ப பாருங்க மாணவர்களே எப்படி நம்மளால கை கால் எல்லாத்தையும் இப்படி அசைக்க முடியுது அதற்கு காரணம் மூட்டுகள் இத பாத்தீங்களா பயமா இருக்கா இது மனித எலும்புக்கூடு இரண்டு எலும்புகள் இணையும் இடம் மூட்டு இரண்டு எலும்புகள் இணையும் இடம் மூட்டு இப்ப நீங்க காரு லாரி ஏரோப்ளேன்லாம் எல்லாம் உங்க அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்கல்ல அது பா நீங்க ரெண்டு நாள் அதை விளையாடுவீங்க மூணாம் நாள் அது எங்கெல்லாம் ஸ்க்ரூ இருக்கோ ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டி பார்த்து பார்த்தா பிரிச்சிருவீங்க அப்பா திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்டா இத்தனை ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தனே இது இப்படி கட்டி பார்த்து பார்த்தா போட்டுட்டே பாங்க உடனே நீ என்ன பண்ணுவ ரோசமா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திரும்ப ஜாயின் பண்ணிடுவேன் பண்ணுவீங்க இல்லையா அதை போல நமது உடலானது ஒவ்வொரு எலும்பையும் சேர்த்து ஜாயிண்ட் அந்த இடத்துல நீ ஸ்க்ரூ எப்படி போடுறியோ அந்த மாதிரி இங்கே மூட்டுகள் ஸ்க்ரூ மாதிரி செயல்படுது என்னென்ன மூட்டு இருக்கு மூட்டு இது தோல்பட்டை மூட்டு இதுக்கு பந்து சொல்லுவாங்க இந்த கைய சுத்தி பாருங்க நல்லா கையை வே சுத்தி வரும் இப்படிதான் எல்லாரும் பால் போடுறாங்க கழுத்து மூட்டு நீங்க கழுத்த நல்லா வலதுபுறம்லேருந்து இடதுபுறம் திருப்புங்க பாப்போம் எப்படி நாலு திருப்ப முடியுது அங்க ஒரு மூட்டு இருக்கு கையை எப்படி ஒன்னாலும் அசைக்க முடியுது அங்க ஒரு தோல்பட்டை மூட்டு இருக்கு அதுக்கு அடுத்தது பாருங்க மணிக்கட்டு இந்த கை இருக்கு முழங்கை மூட்டு முழங்கை எப்படி பார்த்தியா இந்த மூட்டு நல்லா சுத்தி கை மூட்டு மாதிரி வராது ஒரு பக்கம் தான் அசையும் இது முழங்கை மூட்டு இங்க பாருங்க மணிக்கட்டு மூட்டு இந்த கையை பாருங்க ஒவ்வொரு விரல் நம்ம எப்படி இப்படி அசைக்கிறோம் ஒவ்வொரு விரலா அசைக்கிறோம் பாருங்க அசைச்சு பாருங்க எப்படி கூப்பிடுவோம் அப்படி கூப்பிடுவோம் கால் விரலை மட்டும் எல்லாரும் நேரம் உட்காந்துட்டு கால் விரல அசைச்சு பாருங்க விரலை மட்டும் அசைக்க முடியும் எதனால முடியுது அந்த ஒவ்வொரு இடமும் மூட்டுகளால் இருக்கு இங்க பாருங்க முதுகுத்தண்டு அது ஒவ்வொரு பாருங்க இடுப்பெலும்பு மூட்டு இடுப்பு மூட்டு முழங்கால் மூட்டு கணுக்கால் மூட்டு கால் விரல்கள் இந்த போல நம்ம உடம்புல எல்லா இடமும் மூட்டுகளால் இருக்கு இணைக்கப்பட்டிருக்கு புரியுதா எலும்புகள் இணைக்கப்படும் இடம் மூட்டு இது பாருங்க இடுப்பு மூட்டு இத பாருங்க கால் மூட்டு இது கை மூட்டு இது விரல் மூட்டு இது முதுகெலும்பு மூட்டு இப்போ பைக்கு ரொம்ப ஓட்டுறவங்க இப்படி பிடிச்சுக்குவாங்க மூட்டு வழி விளம்பரம் பார்த்துருக்கீங்களா இப்படி பிடிச்சுக்குவாங்க ஏன் பிடிக்கிறாங்க அந்த மூட்டு உட்காந்து அதிக தூரம் போறதுனால தேஞ்சு போயிடுது அதனாலதான் இப்படி புடிச்சு போட்ட மாதிரி விளம்பரமே போடுவோம் டிவியில பாத்திருக்கீங்களா அப்ப அந்த எலும்பு தேஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூட்டு தேஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்மளோட உடம்பு பல வகை மூட்டுக்களால் ஆனது ஏதாவது அசை மூட்டு அசையா மூட்டுன்னு நிறைய வகை இருக்கு இதெல்லாம் நீ பெரிய கிளாஸ்ல படிச்சுக்கலாம் இப்போ உனக்கு தெரிய வேண்டியது கழுத்து மூட்டு தோல்பட்டை மூட்டு முலங்கை மூட்டு மணிக்கட்டு மூட்டு விரல் மூட்டு முதுகெலும்பு மூட்டு இடுப்பு மூட்டு முழங்கால் மூட்டு கணுக்கால் மூட்டு இதுதான் புரியுதா மாணவர்களே மூட்டுகள்ங்கிறது எலும்புகள் இணையும் இடம் உன்னோட விளையாட்டு பொருட்களை ஞாபகம் வச்சுக்கோ சரியா இப்போ நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் ஐம்புலன்கள் ஆறு சுவைகள் மூட்டுகள் பத்தி பார்த்துருக்கோம் பார்த்தோமா இப்போ நம்மளுடைய சாப்பாட்டுல என்னென்ன சுவை இருக்குன்னு நீ வீட்டுல என்ன செய்யணும் அம்மாட்ட அம்மா இன்னைக்கு குழம்பு ரொம்ப புளிப்பா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவீல்லா இப்ப அம்மா எனக்கு அதை பத்தி தெரியும் என்னென்ன சுவைகள் இருக்குன்னு தெரியும் அப்படின்னு நீ சொல்லுங்க அதுக்கு அடுத்தது இப்ப கிளாஸ்ல எல்லாரும் எப்படி உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க உட்காருங்க நான் கூட சொல்லுவேன்னே உங்களை எல்லாம் ஞாபகம் இருக்கா பெஞ்சில உட்காரும் போது நிமிர்ந்து உட்காரணும் சாஞ்சு உட்கார கூடாது இப்படி கூன் போட்டு உட்கார் டிவி எப்படி பாக்குறீங்க படுத்துக்கிட்டு பாக்குறீங்க சோஃபால சாஞ்சுகிட்டு பாக்குறீங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது மூட்டுகளால இணைக்கப்பட்டிருக்குன்னு அதுதான் வளைையுத அதுதான் இஷ்டத்துக்கு உட்கார கூடாது கீழே ஒரு பொருள் விழுந்துட்டு எப்படி எடுப்ப அப்படியே குனிஞ்சு எடுக்க கூடாது என்ன செய்யணும் உட்கார்ந்தபடி அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அப்படியே நிமிர்ந்து எடுக்கணும் அப்புறம் நாற்காலியில உட்கார்ந்துருக்க நேரம் உட்காரணும் இந்த அவங்க விற்கிறதுக்காக நிறைய நாற்காலிகள் வளைஞ்ச மாடல் எல்லாம் கொடுப்பாங்க நீங்க என்ன செய்யணும் நிமிர்ந்து உட்காரணும் ஒரு படம் காட்டுற பாருங்க இந்த அக்கா எப்படி நிக்கிறாங்க கொஞ்சம் வளைஞ்சு நிக்கிறாங்க அது தப்புன்னு போட்டிருக்கு எது சரின்னு போட்டிருக்கு நேரம் நிமிர்ந்து நிக்கிறாங்க பாருங்க தான் நீங்க நிற்கும் போது நிமிர்ந்து நிற்கணும் இப்போ இந்த அண்ணா எப்படி உட்காந்துருக்காப்ல சம்மணம் போட்டு உட்காந்துருக்கிறாங்க இதுதான் சரி இந்த அண்ணா என்ன பண்றாங்க குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்கிறாங்க இப்படி எடுக்கலாமா எடுக்க கூடாது அப்படியே உன் இஷ்டத்துக்கு வளையுதேன்னு வளைச்சின்னா அந்த எலும்புகள் தேஞ்சிரும் அதனால குணி கூடாது அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு நீ மண்டி உட்கார்ந்து அந்த பொருளை எடுத்துக்கிட்டு எழுந்திருக்கணும் இந்த அண்ணா எப்படி வேக முன்பக்கம் நீத்துக்கிட்டு நடக்கிறாங்க இந்த மாதிரி நடந்தா முதுகெலும்பு வளைஞ்சிரும் அதனால அப்படி நடக்க கூடாது நிமிர்ந்து நடக்கணும் இந்த பாருங்க இந்த அண்ணா எது சரின்னு போட்டிருக்கு எது தவறுன்னு போட்டிருக்கு பாருங்க நிமிர்ந்து நடக்கும் நடக்கும்போது கூட நம்ம நேரம் ஸ்ட்ரைட்டா அப்படி நடக்கணும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் இருக்கு பத்தியா அந்த மாதிரி நேரம் நடக்கணும் வளைஞ்சு நடந்தோம்னா சில பேருக்கு சின்ன வயசுலயே கூண் போட்டுரும் அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது புரியுதா அப்புறம் என்ன பார்க்க போறோம் தெரியுமா இப்போ உன்னோட பிறந்த நாள் எப்போ வருது சொல்லுங்க எந்த மாசம் உங்களுடைய பிறந்த நாள் வரும் பிறந்த நாளைக்கு போட்டோ எடுப்பீங்க இல்லையா இந்த போட்டோக்கெல்லாம் ஒரு ஆல்பமா வச்சிருப்பீங்க நாளைக்கு அதை பார்த்துட்டு வாங்க இப்ப நம்ம ஸ்கூல்ல செடி வச்சோம் தண்ணி ஊத்துறோம் தினம் போய் தண்ணி ஊத்துறோம் நீங்க என்ன சொல்லுவீங்க டீச்சர் டீச்சர் இந்த பாருங்க இந்த செடி கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்படிம்பிங்க அம்மா அந்த செடி வளர்ந்துட்டு அப்படிம்பீங்க செடி வளருமா வளருமா உயிர் உள்ளவை வளரும்னு படிச்சிருக்கோம் அப்ப செடிக்கு உயிர் இருக்கு அது வளருது அப்ப நம்மளும் வளர்றோம் எப்படி வளர்றோம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றோம் இந்த வளர்றத வளர்ச்சி படிநிலைகள்னு சொல்றாங்க எப்படியெல்லாம் குழந்தையா பிறந்திருப்ப அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சுத்தி சுத்தி அந்த பெட்லேயே சுத்தி சுத்தி வருவேன் அப்புறம் மெல்ல குப்புத்துக்குவேன் அப்புறம் கொஞ்சமா மண்டி அப்புறம் எதையாவது பிடிச்சு எழுந்துச்சு நிக்க பாப்ப அப்புறம் நடவண்டி கொடுப்பாங்க அம்மா கொஞ்சம் நடப்ப தத்தி ஊத்தி நடப்ப நடவண்டி இல்லாம அப்புறம் ஒரே ஓட்டம் தான் ஓடுவேன் அப்புறம் ஸ்கூல் சேர்ந்துருவேன் படிக்கிறோம் ஒன்னாவது வர்றோம் ரெண்டாவது வர்றோம் மூன்றாவது போடுறோம் நான்காம் வகுப்பு போடுறோம் ஐந்தாம் வகுப்பு போடுறோம் அப்புறம் பத்தாவது முடிக்கிறீங்க காலேஜ் போறீங்க வேலைக்கு போறீங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர்றோம் வளர்றோமா இல்லையா குழந்தைகளே இந்த மாதிரி வளர்ச்சி படிநிலைகளை சொல்றோம் நம்ம கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வளர்ச்சி உடனே நடந்துராது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர்றோம் செடி வளர்றது போல நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றோம் இதுதான் வளர்ச்சி படிநிலைகள் புரியுதா இதுக்கப்புறம் பாருங்க மாணவர்களே இப்ப நம்ம விளையாட்டுக்கள் பத்தி பார்க்க போறோம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது விளையாட பிடிக்கும் இல்லையா எல்லா பீரியடை விட விளையாட்டு பீரியட்னா ரொம்ப ஜாலியா இருப்பீங்க புதன்கிழமை விளையாட்டுன்னா என்னைக்கு புதன்கிழமை வரும் என்னைக்கு புதன்கிழமை வரும்னு பிடிபி சார் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்ப்பீங்க இல்லையா அந்த விளையாட்டை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப நான் ஒரு சைகை செய்வேன் அது என்ன விளையாட்டுன்னு சொல்லணும் விளையாட்டுக்கல்ல இரண்டு வகை இருக்கு வீட்டுக்குள்ளேயே விளையாடுறது ஒண்ணு எப்ப வீட்டுக்குள்ள விளையாடுவோம் மழை பெஞ்சதுன்னா நம்ம என்ன செய்வோம் வெளியில போக முடியாத சமயத்தில் வீட்டுக்குள்ள விளையாடுவோம் வெளியில விளையாடுற விளையாட்டு வெளியரங்க விளையாட்டு வீட்டுக்குள்ளே விளையாடுற விளையாட்டு உள்ளரங்க விளையாட்டு உள்ளே வெளியே அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம் இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ள விளையாடுறது உள்ளரங்க விளையாட்டு வீட்டுக்கு வெளியில விளையாடுறது வெளியரங்க விளையாட்டு இப்ப நான் ஒரு செய்வேன் அது என்ன விளையாட்டுன்னு நீங்க சொல்லணும் சரியா இப்ப பாருங்க என்ன விளையாட்டு ஒரு குறிப்பு கொடுக்கவா இதுக்கு புளியங்கொட்டை யூஸ் பண்ணுவோம் இந்த விளையாட்டுல பதினாலு குழி இருக்கும் இப்ப திரும்ப ஒரு தடவை செய்யறோம் பாருங்க என்ன விளையாட்டு வெரி குட் பல்லாங்குழி பல்லாங்குழி உள்ளரங்க விளையாட்டு புரியுதா இது என்ன விளையாட்டு அம்மானேன்னு சொல்லுவோம் இல்லையா மூன்று பந்துகள் வச்சு மூன்று விதைகள் வச்சு விளையாடுவோம் இல்லையா அதுக்கு பேரு அம்மாணை இப்ப ஒரு விளையாட்டு சொல்றேன் பாருங்க என்ன விளையாட்டு வெரி குட் கிரிக்கெட் கரெக்டா சொல்லிட்டீங்களே இது என்ன விளையாட்டு வெரி குட் பம்பரம் நீங்க ஏதாவது ஒரு விளையாட்டு சொல்லுங்க அதை எப்படி விளையாடுறதுன்னு நான் ஒரு மைண்ட் பண்றேன் நீங்க அதை கண்டுபிடிக்கிறீங்களா யோசிச்சு சொல்லுங்க என்ன விளையாட்டு ஓகே என்ன விளையாட்டு வெரி குட் ஸ்கிப்பிங் இன்னொரு விளையாட்டு சொல்றேன் பாருங்க இது நம்ம பள்ளிகள் எல்லாம் போட்டிகள் நடத்துவாங்க இந்த விளையாட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மூளை நல்ல சிந்திக்கிற திறன் வரும் நினைவாற்றல் வரும் யோசிக்கிற திறன் வளரும் கவனிங்க என்ன விளையாட்டு ஆமா மாணவர்களே சதுரங்க விளையாட்டு சதுரங்கம் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நல்ல போட்டிகளுக்கு வட்டார அளவுல மாவட்ட அளவுல மாநில அளவுல விளையாடலாம் தெரியுதா இதுக்கு பேரு சதுரங்கம் இப்ப ஒரு விளையாட்டு சொல்ற பாருங்க நல்லா என்ன பாருங்க இது என்ன விளையாட்டு கண்டுபிடிங்க வெரி குட் கேரம் போர்டு கேரம் போர்டு தெரியுமா அதை விளையாடும் போதும் நமக்கு அடுத்தவங்க என்ன செய்யறாங்க இந்த விளையாட்டுகள்லாம் எதுக்கு நம்ம விளையாடுறோம் அடுத்தவங்க செய்யும் போது அதை நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கணும் அவங்க என்ன மூமெண்ட் கொடுக்கறாங்க அதை தொடர்ந்து நம்ம என்ன கொடுக்கணும்னு நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கணும் அப்ப நமக்கு கவனிக்கும் திறன் வருது நம்ம அடுத்த காய நம்ம எப்படி நகர்த்தணும்னு நினைக்கிறப்ப சிந்தனை திறன் வளருது இப்படியாக விளையாட்டுக்கள் நம்முடைய திறனை மேம்படுத்துறதுனால நம்ம நல்ல விளையாட்டுக்களை விளையாடணும் விளையாடும் போது நமக்கு என்ன ஆகுது விளையாடும் போது நம்மளோட உடல் நல்லா வலுவடையுது நரம்புகள் ஊக்கம் பெறுது ரத்த ஓட்டம் பெறுது புரியுதா இப்ப விளையாட்டுகள் எல்லாரும் விளையாடுறீங்களா மாணவர்களே இன்றைய பாடம் நம்மளோடது என்ன எனது அற்புதமான உடல் இந்த அற்புதமான உடல்கிற தலைப்புல என்னென்ன பார்த்திருக்கிறோம் எளிய தோற்றங்கள் பார்த்தோம் அப்புறம் மூட்டுகள் பார்த்தோம் ஐம்புலன்கள் பார்த்தோம் ஆறு சுவைகள் பார்த்தோம் அப்புறம் என்ன பார்த்தோம் புலநூறுப்புகளோட பணிகளை பத்தி பார்த்தோம் இல்லையா அதுக்கு அடுத்தது நம்மளுடைய தோற்ற அமைவு ஒரு முறை இருக்கு கண்டபடி படுத்தம் ஏறிட்டு கழுத்துலன்னு சொல்லுவாங்க இந்த தோற்ற அசைவுகள் பார்த்தோம் வளர்ச்சி படிநிலைகள் பார்த்தோம் அப்புறம் விளையாட்டுகள் பார்த்திருக்கோம் பார்த்துருக்கோமா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் ஒரு சின்ன விளையாட்டு அப்புறம் ஒரு குயிஸ் ஓகேவா இப்ப நீங்க என்ன செய்கிறீங்க ஒரு விளையாட்டு விளையாட போறோம் இப்ப நான் கண்ணத்தரை அப்படின்னம்னா இப்படி விரிக்கணும் கண்ணத்தர வாயத்தரை அப்படின்னு சொல்லுவேன் மாத்தி செய்ய கூடாது சரியா கண்ணத்தரை அப்படின்னா இப்படிங்கணும் வாய் இப்படி மூடிக்கணும் வாயத்தரைனா கண்ணை மூடிட்டு ஆ சொல்லணும் சரியா செய்யறீங்களா கண்ணத்தர வாயத்தர கண்ணத்தர வாயத்தரை கண்ணத்தர கண்ணத்தர ஆஹா மூணு பேர் தப்பு பண்ணிட்டீங்க நல்லா கவனிக்கணும் இப்ப இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் செய்யும்போது நம்மளுடைய நினைவாற்றல் நல்லா வளரும் கூர்ந்து கவனிக்கிற திறன் வரும் இப்ப கவனிங்க கண்ணத்தர வாயத்தர கண்ணத்தர வாயத்தர கண்ணத்தர வாயத்தர வாயத்தர ஆஹா ரெண்டு பேர் தப்பா பண்ணிட்டீங்க அந்த நாலு பேரும் கரெக்டா நான் சொல்றத கூர்ந்து கவனிச்சு எதை சொல்றாங்க நம்ம நல்லா கவனிக்கணும் கவனிக்கும் போது கண்ணை தரம்னா வாய மூடிக்கிட்டு கண்ணை திறக்கணும் தரேன்னு சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு வாய திறக்கணும் இந்த ரெண்டு செயல்களையும் நம்ம கரெக்டா சொல்லும் போது செஞ்சோம்னா நம்மளுடைய கேட்கும் திறன் வளருது இப்போ நமக்கு இந்த ஐம்புலன்கள் சொன்னோம் இல்லையா அதோட அந்த திறன்களை நம்ம நல்லா வளர்த்துக்கணும் நம்ம கையில தான் இருக்கு பிறக்கும் போது எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிறக்குறோம் ஆனா வளரும் விதத்துலதான் நம்மள நம்ம மேம்படுத்திக்கணும் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் நம்மளை நம்ம மேம்படுத்திக்கிட்டு நல்லபடியா நல்ல மாணவனா பள்ளிக்கும் நம்முடைய மாவட்டத்துக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி இருக்கணும் சரியா மாணவர்களே உங்களுக்கு அதிகம் பிடித்த சுவை எது சொல்லுங்க வெரி குட் இனிப்பு நாளைக்கு உங்க வீட்டில் உள்ள சுவைகள் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு வரீங்களா வெரி குட் நல்லா செஞ்சுட்டு வாங்க தேங்க்யூ